எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கருத்து வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிருது, புரிஞ்சு கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அந்த டைம் இந்த கருத்தெல்லாம் மறந்து போயிடுது, இதை அப்ளை பண்ண முடியலையே அப்படின்றது நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது நம்ம புரியும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோன்னு சொன்னால், நம்ம மனசளவில் என்ன உணர்வு வந்தாலும் அதை மைண்ட் பண்ண தேவையில்லை, என்ன செய்யணுமோ அது செஞ்சால் போதும், மனசில் வரக்கூடிய ரியாக்ஷன் வரத்தான் செய்யும், நேச்சுரல் தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். முடிவுக்கு வந்ததுனால மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டு நமக்கே தெரியுது, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோங்கிற ஃபீல் வருது, இருக்கமே இல்லாமல் இருக்கிறோங்கிறது நல்லா தெரியுது. இப்போ இது காலப்போக்கில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணத்தான் செய்யும். எந்த நம்ம அதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆனவங்களுக்கு பிரச்சனை வந்து நம்மளை தாக்காதுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை, எல்லா பிரச்சனைகளும் நம்மளை தாக்கத்தான் செய்யும். ஏன்னா நாம் வந்து இந்த யோகாவில் போகிறது வேறு, ஞான வழியில் போகிறது வேறு. யோகா வழியில் வந்து நம்ம வந்து நமக்கு நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஃபீல்டை ஒரு சுவரை கட்டி வச்சிடறோம். எது வந்தாலும் அந்த சுவரில் தான் மோத மொழி, நம்மளை மோதும், நம்மகிட்ட மோதாது. இங்கே நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த சோறுமே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எந்த சோறுமே நம்ம கட்டலை, நம்ம எல்லாத்தையும் ஆற்றுல விட்டுறோம். இங்கே ஒன்றுமே எல்லாம் திறந்த வழியாக தான் இருக்குது. அப்போ எது வேணாலும் உள்ளே வரும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது சம்மந்தப்பட்ட தாக்கம் நமக்கு வரும். ஏன்னா அவங்க உள்ள தாக்கம் வந்தால் தான் எனர்ஜியும் க்ரியேட் ஆகும். அப்போ எனர்ஜியை க்ரியேட் பண்ணால் தான் சால்வேஷனுக்கு சரியாக வரும். அப்போ அது வந்து அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. இப்போ இதில் நம்ம வந்து அந்த நமக்கு அப்படி வரும்போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் நம்ம புரியாமல் போயிட்டோங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது தான் தவறு. அப்போ என்னென்னு சொன்னால் அந்த எனர்ஜி வர்றதெல்லாம் போயிட்டே இருக்கும் அவ்வளோதான். நம்ம எனர்ஜி இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த எனர்ஜி வர்றது நேச்சுரல் தான், வர்றது தான் கரெக்டு, வராமல் இருந்தால் தான் தப்புங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் போகும். அதனால் எனர்ஜி வரத்தான் செய்யும். ஒரு நெகட்டிவ் எமோஷனில் நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். அப்போ தான் அதை சரி பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜி தேவைப்படுது, அதுக்காக வந்திருக்கு. ஆனால் வந்தது எல்லாமே இங்கே தங்கி நிற்க போகிறதில்ல. ஆனால் அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க, புரிஞ்சவங்க எல்லாருக்குமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் வருது, ஆனால் எல்லாம் சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுதுங்கிறது எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கரெக்டாக தான் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குங்கிற முடியாது, சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் போகுதுங்கிற பொறுத்தது தான். அதுக்கு முன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால், நாம் ஏதோ ஒரு வகையில் அதை இது பண்ணிகிட்ருப்போம். ஆனால் என்னென்னு சொன்னால், பொறுத்த அளவில் செயல்கள் வந்து பலவிதமாக இருக்கும், பிரச்சனைகள் பலவிதமாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த 10 கட்டளைகள்னு போட்டு அதை அணுகிறத கொஞ்சம் ஒரு ரெகுலேட் பண்ணிக்கிடுறோம். ஆனால் தேவையில்லை அனாவசியமாக சிலதெல்லாம், ஒரு தேவையான செயலுக்காக எனர்ஜி வந்தால் பரவாயில்ல, தேவையற்ற செயலுக்கும் தேவையில்லாத எனர்ஜியெல்லாம் உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம வந்து அதை தரம், இந்த கட்டளைகள்ங்கிற காரணமே வந்து எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் தரம் பிரிச்சுக்கிட்டு தான். தரம் பிரிச்சுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், தேவையானதை செயல்படுத்துறதுக்காக ஒரு எனர்ஜி உள்ளே வந்தால் பரவாயில்ல, செயல்படுத்த வேண்டாததுக்காகவும் தேவையில்லாமல் எனர்ஜியாக நமக்குள்ளே வர வேண்டியிருக்கு நீட்டு சொல்லி அதை நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் தரம் பிரிச்சுக்கிட்டால் பரவாயில்ல.